அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். சகல செல்வங்களையும் பெற்று நீங்கள் நன்றாக வாழ, உங்கள் குடும்பத்தாரும் நன்றாக வாழ, உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வாசல்ல கோலம் போடும்போது நான் சொல்ற இந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு அருமையான சூட்சமத்தை சொல்லித்தரப்போறேன். அது என்ன வார்த்தைன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பண முடை நீங்க அட்சய திருதை என்று தவறாமல் குபேர மூட்டை வைத்து குபேர பூஜை சிறப்பாக செய்யுங்கள். எவ்வாறு தீபாவளி என்று சிறப்பாக நாம் அஷ்டலட்சுமி குபேரலட்சுமி பூஜைகளை செய்வோமோ, அதே போல அக்ஷய திருதை நாளும் நாம் செய்யக்கூடிய பூஜை பல மடங்கு நல்ல சக்திகளை தரும். அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. குபேர மூட்டை தேவைன்னா முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த அன்னைக்கே குரு பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடைபெற்று பரிகார ரக்ஷை தரப்போகின்றேன். முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு அன்று மிக மிக எளிமையான 555 ஆன்மீக குறிப்புகள், உங்களை கோடீஸ்வரனாக்கும் குறிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகம், பணம் அதிகமா வேணுமா, அந்த புத்தகத்தோட ஒரு ஸ்ரீ எந்திரம் பீரோ விவேக்கு வழங்கப்படும். முன்பதிவு செய்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400. நாம் அத்துணை பேரும் செல்வ செழிப்போட வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம அத்துணை பேரும் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா சிந்திச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூல காரணம், நீங்க எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் மூல காரணம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கும். அதாவது செல்வம், பணம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே நிறைய உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா 95% பிரச்சனைகள் இல்லாமையே போயிடும். மீதி 5% புரிதல் இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆக பணமும் செல்வ செழிப்பும் எப்பொழுதும் நிலைத்திருக்க நீங்க வீட்டு வாசல்ல கோலம் போடும் பொழுது, அது நீங்க காலையில் நேரத்துல கோலம் போடுவதாக இருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் கோலம் போடுவதாக இருந்தாலும், கோலம் போடும் பொழுது மகாலட்சுமி தாயே வருக, இவ்வளவுதான் வார்த்தை. மகாலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமி தாயே வருகன்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். கோலம் போடும் பொழுது இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கோலத்தை ஆரம்பித்து கோலத்தை முடிக்கும் வரை மகாலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே கோலத்தை போட்டு பாருங்க. ஒரு சில வாரங்கள்ல பல மாற்றங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கும். உங்க வீடு எப்பவுமே செல்வ செழிப்போட வாழும். இத உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வந்து சாமி நான் தீட்டு காலத்துல இதை சொல்லலாமான, எந்த தீட்டும் கிடையாது. தீட்டு காலத்துல கூட நீங்க கோலம் போடும்போது மனசுக்குள்ள சொல்லுங்க, மகாலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு. நம்ம அம்மா மகாலட்சுமிய அழைக்கின்றோம். இத எல்லோரும் செய்யலாம். அதனால இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே கோலம் விடும் பொழுது சகல செல்வங்களும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் வாழ்வீர்கள். இதை போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு தினமும் அன்னதானம் செய்யுங்கள். ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு தினமும் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்ன சேவா குழுவில் நீங்களும் சேர்ந்து எங்களுடன் இந்த சேவையில் ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அன்ன சேவா குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.